எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம வந்து எக் போட்டு மேகி மசாலா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளா செய்யலாம், நம்ம ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பீக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எப்பப்பெல்லாம் நியூ ரெசிபி அப்லோட் பண்றனோ உங்களுக்கு இமீடியட்டா வந்து ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில பாருங்க நான் எண்ணெய் வச்சிருக்கேன். இதுல வந்து கடுகும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். கடுகு எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை தழை. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரே ஒரு சின்ன தக்காளி அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மட்டும் இந்த தக்காளி வதங்கறதுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ணிட வேண்டாம், ஏன்னா நமக்கு வந்து மசாலால நமக்கு ஏற்கனவே வந்து உப்பெல்லாம் இருக்கு நமக்கு மேகி மசாலா ரெடிமேட் மசாலால. ஸோ இதுல வந்து நீங்க கம்மியா இந்த தக்காளி வணங்கறதுக்கு மட்டும் நீங்க உப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். இது தக்காளி இப்ப நல்லா வணங்கி வரட்டும். தக்காளி வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்ப இதுல வந்து நம்ம முட்டையை வந்து உடச்சு ஊத்திடலாம். உங்களுக்கு வந்து எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளோ மேகி குவான்டிட்டி செய்யறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் வந்து ஒவ்வொரு கட்டிக்கும் ஒரு எக்குன்ற விதத்துல நான் ஆட் பண்றேன். நான் இன்னைக்கு ரெண்டு கட்டி செய்ய போறேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை இந்த மாதிரி வந்து நல்லா வறுத்ததும் இப்ப இதுல வந்து நம்மளோட ரெடிமேட் மசாலா மேகியிலேயே வருது இல்லைங்களா, அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இதுல வந்து நம்ம நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நூடுல்ஸ் போட்டதும் இது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்துங்க, ஜாஸ்தி ஊத்த வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். இப்படி இது வந்து கொஞ்சம் இது வந்து முழுகிற அளவுக்கு இருந்தா போதும். ஜாஸ்தி தண்ணி ஊத்துனீங்கன்னா நம்ம நூடுல்ஸ் வந்து கொல கொலன்னு ஆயிடும், நமக்கு வந்து உதிரி உதிரியா வராது. அதனால வந்து முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. கொஞ்சம் முழுகிற அளவுக்கு இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இப்ப இதுல வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். நார்மலா அந்த மசாலாலேயே உங்களுக்கு வந்து காரம் இருக்கும். உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கா இருந்தா அந்த மசாலா காரமே போதும். நமக்கு பெரியவங்களுக்கா இருந்தா கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க, அப்பதான் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சான்னு பாக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது வந்து நீங்க குக் பண்ணும் போது சிம்ல வைக்க வேணாம். சிம்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நூடுல்ஸ் எல்லாம் வந்து கொல கொலன்னு ஆயிடும். மீடியம் ஹைல வச்சே குக் பண்ணுங்க. அப்பப்ப கிளறி விடுங்க. லாஸ்டா தண்ணி ஃபுல்லா சுண்டனதுக்கு அப்புறமேட்டுக்கும் சிம்ல வச்சுட்டு ஒரு 1 மினிட் விட்டீங்கன்னா நல்லா எல்லா தண்ணியும் வந்து அப்சார்ப் ஆயிடும். இது பாருங்க நல்லா எல்லாமே அப்சார்ப் ஆயிடுச்சு. அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். எக் மேகி மசாலா பாருங்க ரெடி ஆயிடுச்சு. சட்னியோட ரொம்ப நல்லா இருக்கும். இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதோட டேஸ்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் பண்றேனோ உங்களுக்கு இமீடியட்டா ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.